ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டூ டேஸ் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த வீடியோ காலையில் எடுத்திருக்கேன். நான் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு நான்வெஜ் வந்து செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வாத்துக்கோழி வறுவல், பள்ளிப்பளையம் சிக்கன், ரசம், தயிர், அது இதுன்னு தயிர் வடைன்னு நிறையா ரெசிபிஸ் வந்து செஞ்சுருந்தோம். அது எல்லாமே மதியம் மட்டும்தான் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட முடிஞ்சுது. மீதியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், யாருமே சாப்பிடல. அடுத்த நாள் காலையிலத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாமே, அந்த கறி எல்லாமே மீதி இருந்தது. பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூல் இருந்தது, அதனால காலையிலத்துக்கு அந்த நான்வெஜ் எல்லாம் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து செஞ்சு கொடுத்துடலான்னு தயிர் சாதத்தை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தயிர் சாதம் பால் ஊற்றி தான் நான் வந்து ரெடி பண்ணேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு புறா ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், செம்மையாக இருந்ததுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரமிளகாயும் போட்டுக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலை, இஞ்சி இது போல் பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டால் தான் அந்த தயிர் சாதத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் குட்டீஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது எடுத்து வச்சுருவோம், எடுத்து வைக்க முடியாது, வாயிலேயே கடிச்சிருவாங்க. இது போல் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் வரணும், இஞ்சியை சாப்பிடும்போது குட்டீஸ் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். இது கூடயே பெருங்காயத்தூள், ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் அப்படி ஒரு க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது, வாழைக்காய் வறுவல், முட்டை தொக்கு இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. வடித்த சாதம், பச்சரிசி சாதம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, பச்சரிசி சாதம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் சாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே வந்து நீங்கள் எடுத்து நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி நல்லா கொலைய வேக வச்சுட்டு, அப்படி வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர், ரெண்டு கப்பு பால் வந்து ஊற்றிருக்கேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் மதியானத்துக்கு கொடுத்து விடுறேன் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வர வரன்னு இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பெஷல் பொருள் வந்து போடணும். அந்த பொருள் போட்டிங்கன்னா அப்படியே தயிர் சாதம் கோயிலில் கொடுக்குற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து போட்டுக்கோங்க, இது கண்டிப்பாக போடுங்க. மிளகுத்தூள் போடுறங்காட்டி லைட்டாக அந்த தயிர் சாதம் ஒயிட் கலர்லேருந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஆனால் டேஸ்ட் வந்து கோயிலில் கொடுக்குற அந்த தயிர் சாதம் பிரசாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் ரெண்டு ரெண்டு சின்ன சின்ன பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பேன், எப்போவும் போல் அதே பாக்ஸில் தான் போட்டு கொடுத்தேன். அம்மா செம்மையாக இருந்ததுங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தோம், அவங்களும் பிடி சன்சி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டாங்கம்மா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அப்படின்னா பார்க்கும்போதே எப்படி தெரியுது பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, இது போல் ஏதாவது தயிர் சாதம், கம்மங்கூழ், ராய்கூழ் இப்படியெல்லாம் செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும், உடம்பும் வந்து ஸ்வீட் ஆகிடும். ஸோ இது போல் ஏதாவது கூலிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம் கண்டிப்பாக இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனுக்கு இப்போ புதுசாக ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன். என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அகாராவோட ராயல் ஸ்டாண்ட் மிக்சர் தான் வந்து வாங்கியிருக்கணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படியே பிளாஸ்டிக் பாடி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது. அந்த பவுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. 1000 watts மோட்டர் வித் 100% காப்பர் வெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் கேபிளுமே வந்து மீடியமாக கொடுத்துருக்காங்க. தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூடிய அட்டாச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஓவர் ஹீட்டாக ஆயிடுச்சுன்னா ப்ரொடெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து லாக் வந்து கொடுத்துருக்காங்க. 5 liter வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மிக்சிங் பவுல் வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 literங்க. அதுக்கு மேலேயே ஒரு மூடியும் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்பீடு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்ஸ் மோடில் மிக்சிலெல்லாம் நம்ம வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது போலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ஈஸியாக நம்மளே வந்து எடுத்து ஃபிக்ஸிங் வந்து பண்ணிக்கலாங்க. மிக்சியில் நம்ம வந்து அந்த ஜார் வந்து எப்படி வச்சு அரைப்போம் அதே போல தான் அந்த மிக்சிங் பவுலு வந்து எடுத்து வச்சு அந்த லாக் மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை வந்து வச்சுட்டு அந்த பொருள் என்னென்ன பொருள் வந்து உள்ளே போடணுமோ போட்டு இந்த லாக் மட்டும் எடுத்து விட்டோம்னா அது மேலே தூக்கிக்குது. லாக் போட்டோம்னா கரெக்டாக கீழே வந்து உட்காந்துக்குது. இப்போ பாருங்கள் லாக் போடுறேன், கரெக்டாக கீழே வந்து உட்காந்து சுத்ததுக்கு ஆரம்பிச்சிருது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலை வந்து மூடி வைக்கிறதுக்காக உள்ளே ஏதாவது விழாமல் இருக்கிறதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க. மூடியை வந்து இப்படி லாக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்குது. மூடியில் ஹோல்ஸ் இருக்கிறதால நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து மறந்துட்டோம், மறுபடியும் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணோம்னாலும் அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து சப்பாத்திக்கு மாவு தான் வந்து பிணைய போகிறேன், சப்பாத்தி பூரிக்கு அதுதான் வந்து பிணைய போகிறேன். லோ ஸ்பீடில் வந்து வச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மறுபடியும் ஹை ஸ்பீட் வச்சுட்டோம்னா நல்லா ஒரு சாஃப்டாக சூப்பராக பிணைஞ்சு கொடுத்துருதுங்க. கேக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம், கேக் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருள் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த மிக்சர் செம்மையாக செட் ஆகும். நான் சப்பாத்தி மாவுக்கு தான் பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சு வருமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கையில் போட்டு நம்ம தேய் தேயின்னு தேய்க்கணும், எடுத்து அடிக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வரும். அந்த அளவுக்கு சூப்பராக பிணைஞ்சு வந்துருச்சு பாருங்கள். உப்பு, தண்ணி, கோதுமை மாவு, லாஸ்ட்டாக எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டேன். நல்லா சாஃப்டாக மாவு வந்து பிணைஞ்சு கொடுத்துருச்சு மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பூரி போட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த அகாராவோட ராயல் ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நான் அமேசான்லேருந்தான் வாங்கினேன், பர்ச்சேஸ் லிங்க் கீழே தர்றேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கு மாவு பிணையிறதுங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இந்த மிஷின் இருந்தங்காட்டி அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக பிணைஞ்சு கொடுத்துருச்சு. பூரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலாக வந்துச்சு. இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துட்ருக்கேன். பூரி வந்து எங்கள் வீட்டில் செய்கிறோம்னாவே உருளைக்கிழங்கு கிரேவியா சிக்கன் கிரேவியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து போனோம்னா சிக்கன் கிரேவிக்கு தான் அதிக ஓட்டு வந்து வரும். பக்கத்துலேயே போயிட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோழி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது கூடயே எட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இந்த சோம்பேறி சிக்கன் இருக்குது இல்லைங்களா, நமக்குன்னே செய்யக்கூடிய 2-3 சிக்கன்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். சிக்கன் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு வந்துட்டோம், வீட்டுக்கு நிறைய ஆட்கள் கேது வந்துட்டாங்க. கறியை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் இது. ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி அந்த கறி குழம்புல வந்து போட்டோம்னா கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கிடைக்கும், இன்னொரு ஒரு ஆள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து அதுக்குள்ளே கட் பண்ணி போட்டு சோம்பேறி சிக்கன் நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. பூரி சப்பாத்தினாவே எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இது போல் சிக்கன் குழம்பு தான் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் தண்ணியாட்ட குழம்பு வந்து வச்சுட்டேன், கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கணும், லைட்டாக தண்ணியாட்ட போயிடுச்சு. ஆனால் சப்பாத்தி மாவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக பிணைஞ்சிருந்தது அந்த இது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதுலேயே நல்லா உப்புன்னு பூரி வந்து போட்டாச்சு. நானும் குட்டி பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். குளிருதோ குளிர்லையோ இந்த புதுசாக வாங்கின சொட்டரை ஸ்கூல்லேருந்து வந்ததையுமே மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துட்ருக்கேன். இது நம்ம வீட்டுக்கும் பக்கத்து இருக்கிற நம்மளோட வீட்டு தோட்டம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் எல்லாம் இதில் வந்து வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் வைக்கிறதுக்கு நேரமே இல்லை. சரி இன்றைக்கி ஒரு ஃபுல் டே இந்த வீட்டு தோட்டத்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய குப்பை வந்து இருக்கும். ஏன்னா மேலே இதுக்கு மேலேயே மரம் வந்து இருக்குது, மரத்துலேருந்து தினம் இலையெல்லாம் விழுவும் பார்த்தீங்களா, அந்த குப்பையெல்லாம் இங்கே நிறையா விழுந்து கிடக்கும். ஃபஸ்ட்டு அந்த குப்பையெல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வைக்கிற ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டேன். செடி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அந்த பேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விடணும் இல்லைங்களா, சொட்டு நீர் வந்து போட்டிருக்கோம், தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து அந்த தைப்பொங்கல் டைமிங்கில் புதினா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த புதினாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த புதினா செடி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து போட்டு அப்படியே வச்சுட்டேன். அந்த இலைகள் எல்லாமே நல்லா துளிர் விட்டு இருந்தது, அந்த சின்ன சின்னதாக இலையோடு விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இலையெல்லாமே நல்லா துளிர் விட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிடலான்னு எடுத்து அதாவது எடுத்து நட்டு வச்சிடலான்னு அந்த வேலை வந்து செஞ்சிட்ருக்கேன்.
டக்குன்னு தான் பிளான் பண்ணுறோம். பிரியாணி ஆகட்டும், சாதம் ஆகட்டும், அதாவது தக்காளி சாதம் ஆகட்டும், இது போல் ஐட்டமெல்லாம் டக்குன்னு தான் பிளான் பண்ணுறோம். மல்லித்தலை மேக்ஸிமம் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதான் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அதிகமாக இருக்கிறது கிடையாது. வீட்டு தோட்டத்தில் இருந்ததுன்னா வந்து டக்குன்னு ஒரு 4 இலையை வந்து கிள்ளிட்டு போயிடலாம். சரி, அதனால் புதினா வந்து மெயினாக வீட்டு தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 க்ரோபேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நட்டு வைக்க போகிறேன். புதினாவை நட்டு வச்சுட்டு பழச்செடி அதெல்லாம் வந்து பூச்செடி அதெல்லாம் வந்து போடுறத விட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக கீரை செடி வந்து போட்டு விடலாம் அப்படின்ட்டு விதைகள் எல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அந்த விதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்ததையுமே பெரிய பெரிய செடிகள் இந்த பழம் மரம் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா வரும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும், சரி நம்மளும் இன்னும் செடி நல்லா நிறையா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீரை விதை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் புதினா வச்சாச்சு, இப்போ கொத்தமல்லி. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கொத்தமல்லி. நார்மலாக என் கையில் இந்த இதில் இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி தான். நாட்டு கொத்தமல்லி அதுவே வந்து உடச்சிருந்தது, அதனால் ஜஸ்ட்டு எடுத்து நல்லா கீறி விட்டுட்டு கொத்தமல்லி விதைகளை வந்து போட்டு விட்டுட்டு மறுபடியும் மேலே இது போல் செஞ்சு விட்டுட்டாவே போதும். ரொம்பவே ப்ராசஸ் வந்து கம்மி தான். நாட்டு கொத்தமல்லி ஒரு பேக்கில் வந்து போட்டுடலாம், ஹைப்ரிட் கொத்தமல்லி வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஹைப்ரிட் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா உடைக்காமல் இருக்குது. இது பாருங்கள் ஹைப்ரிட் நல்லா கலரே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்ததோ இல்லை மருதில் நடைச்சாங்களோ அந்த மாதிரி ஏதோ கலரே வித்தியாசமாக இருக்குது. அதையும் வந்து நல்லா உடச்சி எடுத்துட்டேன். உடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கொத்தமல்லி வந்து நிறையவே உடச்சிட்டேன். சரி, அதனால் இதை வந்து ஒரு 2 பேக்கில் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். தினம் நம்மளோட சமையலுக்கு காய்கறி அதிகம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த மல்லித்தலை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக தேவைப்படுது. அதிகமாக வாங்கிட்டு வந்து வச்சாலும் ஒரு 4-5 நாளைக்கு மேலே தாங்க மாட்டேங்குது, பழுத்து போயிடுது, இல்லைன்னா சீக்கிரமாக வாடி போயிடுது. ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் அப்படி ஆயிடுது. மல்லித்தலை வந்து போய் போய் வாங்கிட்டு வரவும் முடியல. நம்ம வீடு பார்த்திங்கன்னா காட்டுக்குள் இருக்குது. சரி, அதனால் முதல்ல மல்லி புதினா வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி புதினா வந்து நட்டு வச்சாச்சு. மல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 க்ரோபேக்கில் வந்து மல்லி விதைகள் வந்து போட்டு விட்டுட்டேன். இல்லை இல்லை, மல்லி வந்து 3 போட்டிருக்கேன், புதினா வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து நட்டு வச்சுட்டேன். இந்த வேலைகள் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சுது. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை, விதவிதமாக கீரை செடி வந்து போட போகிறேன். கீரையெல்லாம் போடும் பொழுது வருமா வராதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே தான் போட்டேன். தண்டு கீரை, இது பாருங்க தவக்களை, இதுக்குள்ளே வந்து எத்தா பெரிய தவக்களை வந்து படுத்துருக்குது. வே, எனக்கு தவக்களினாவே பிடிக்காது. அது அப்படியே கொஞ்சம் அந்த குச்சியை வச்சே தள்ளி விட்டுட்டு கீரையெல்லாம் போடுறதுக்கு நல்லா ஆழங்குழி தோண்டி அதில் ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டைன்னு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக இது போல் கீறி விட்டுட்டு விதையை வந்து போட்டுட்டு மேலே வந்து மூடி விட்டுட்டோம்னாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சிறுகீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, அப்புறம் செங்கீரை, இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் கீரைகள் வந்து இருந்தது. அந்த 4 டைப் கீரைகளையுமே போட்டு விட்டுடலான்னு ஒவ்வொரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீரை அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டேன். கீரையெல்லாம் போடுறதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குதா என்னென்னலாம் எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் அப்படியே போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டுனுங்க. ஒரு 2-3 நாள் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற காய்கறி விதைகள், கீரை விதைகள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா தன்னப்பால் நல்லாவே முளைச்சி வந்துடும். என்ன தண்ணி மட்டும் கரெக்டாக விடணும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டிருக்கோம், சொட்டு நீர் வந்து போட்டிருக்கோம், ட்ரிப்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதனால் வந்து ஆன் பண்ணி விட்டாவே போதும். ட்ரிப்ஸ் இல்லாத இடங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொண்டுட்டு போய்ட்டா ஊற்றுற மாதிரி இருக்குது. பாப்பா 2 பேர்த்துக்கும் ஒரு வேலை வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீட்டு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ட்ரிப் வந்து வந்துடும். ட்ரிப் வராத ஒரு 2-3 இது வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் வர தண்ணியோ இல்லை வாட்டர் பாட்டில் இருந்தாலும் மிச்சம் கொண்டுருவாங்க, இல்லை ஸ்கூல் போகும்போது இருக்கிறதுல இருக்கிற தண்ணியோ ஏதோ ஒன்று ஆளுக்கு ஒரு இதில் வந்து ஊற்றணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்க ஊற்ற மறந்துட்டாலும் கிச்சனில் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சு அதுக்குள்ளே தான் நான் வந்து கட் பண்ணி போடுவேன். அதில் இருந்தாவது கொண்டு வந்து ஊற்றிடலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியே பேசிக்கிட்டே ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேக்கில் வந்து போட்டு விட்டுட்டோம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பேக்கெட் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இங்கே லோக்கலில் வந்து கொடுப்பாங்க. இங்கே பெயிண்ட் அடிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க, அதனால் வந்து கொடுப்பாங்க. அவங்கிட்டிருந்து வாங்கிட்டு வந்து கீழே வந்து ட்ரில் மிஷின் வச்சு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஹோல்ஸ் வந்து போட்டால் அதிக தண்ணி இருந்தாலும் கீழே வந்து வந்துடும், அழுவி போகாது, நல்லா தண்ணி வந்து வர மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் வந்து கீழே இருக்கிற அந்த தண்ணி ஈரமாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இது போல் வந்தது தான். இந்த பேக்கெட்டெல்லாம் வச்சு போடும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. கீழேயே போடலாம் கீரை விதையெல்லாம், ஆனால் வந்து இதில் போடுறத விட கீழே வந்து போட்டோம்னா கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேஸ்கெட்லேயே ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பிக்கிறான்னு ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டு இந்த காக்காட்டாம் பூச்செடி பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு, நிறைய பூ வந்து பூத்துருக்குது. இது சீசன் போல் சூப்பராக பூத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், கீரை விதைப்போம் கீரை விதைப்போம் வாடா கண்ணாவா, கீரை விதைத்தால் கோழி கிளரும் போடா வரமாட்டேன், அப்புறம் கோழி கிளர்ச்சின்னா வேலி போடலாம், அப்புறம் ஆடு தாண்டும் ஆடு தாண்டுனா வேலி போடலாம், அப்புறம் கொண்டு போய் கடத்தெருவில் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும். நான் கொண்டுகிட்டு போய் கடத்தெருவில் விற்பனா இல்லை என் வீட்டு சமையலுக்காவது கீரை வருமா, அதுக்கே வராதா, எதுவுமே தெரியலை. ஏதோ ஒரு இதில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் இன்னும் முளைச்சே வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டம் இப்படி தான் நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. இந்த மணி பிளான் செடி வெத்தலை செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் இது போல் அந்த பந்தல் மேலே ஏற்றி விட்டுட்டோம். பந்தல் மேலே ஏற்றி விட்டுட்டா நல்லா பந்தலுக்கு மேலே வளரும் பொழுது பச்சை பசேல்னு பந்தலுக்கு மேலேயும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கும் வந்து செடிக்கெல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது போல் ஏற்றி விட்டுட்டோம். இதெல்லாம் இப்போ தான் ஏறி வருது, கொஞ்சம் நல்லாவே வருது. வாங்க இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கீரை விதைக்கும் போது வருமா வராதான்னு யோசனையில் எடுத்தேன், ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த வீடியோ எடுக்கும் பொழுது. மல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் முளைக்க மாட்டிருக்குது. இங்கே பாருங்கள் அந்த விதையிலேருந்து லைட்டாக அந்த இலைகள் வந்து வர்றது வந்து தெரியுது. இதாக பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் தெரியும், இன்னும் இந்த இடத்துல பாருங்கள் தெரியும். நான் வந்து வந்து டெய்லியுமே வந்து வந்து பார்க்குறது, அச்சுச்சோ மல்லி வரவே இல்லையே வராதா வராதான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் மல்லி வந்து வர்றதுக்கு லேட்டாகும், அதை போய் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் அது வராது, அது வரும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் கம்முனருன்னு சொன்னார். சரி ஓகேன்னு அப்படியே மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் மல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துச்சோ தவிர நம்ம விதைச்ச கீரை பாருங்கள், ஆஹா ரொம்ப பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம். இது அந்த ரெண்டுமே கீரை, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தான், இது வந்து நாட்டு மல்லி வந்து நட்டது, இதுவுமே இன்னும் வந்து வரல. ஆனால் கீரை எல்லாமே சூப்பராக வந்துருச்சு, இதை பார்த்ததையும் மனசுக்கே அவ்வளோ சந்தோஷம். இனி பாருங்கள் என்னைய வீட்டை சுற்றி செடியாக வைக்க போகிறேன், காய்கறி தோட்டமாக போட போகிறேன், இனி காய்கறி கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு ஒரே சீனு தான் நான். இதெல்லாமே வந்து புதினா நல்லா தளைஞ்சு வந்திருக்குது பாருங்கள், செடி வந்து வேர் பிடிச்சிருச்சு, வேர் பிடிச்சி நல்லா தளைஞ்சு வந்திருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வரதை பார்த்தா தான் நமக்கு இன்னும் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், சரி இனி செடி வைக்கலாம் பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அன்னைக்கு காட்டினதை விட ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னுமே பூச்செடி பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்து பூத்துருக்குது. இந்த காக்கட்டாம்பூ பாப்பா ரெண்டு பேர்த்துக்கு இனி நல்லா செடி வந்து வச்சு விடணும். மல்லி வராத மாதிரி இந்த செங்கீரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே தான் வந்திருக்குது, ரெண்டு பாட்டில் செங்கீரை போட்ட அங்கங்கே தான் வந்திருக்குது. மற்ற கீரையெல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. தினமுமே இதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து அப்படியே தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்துவிட்டு இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டு கீரை கிட்ட அறுவடை வந்து செய்யலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அப்படியே லைவாக பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இனி நம்மளோட வீட்டு தோட்டத்தை அப்டேட் வந்து பண்ணணும், நிறைய செடிகள் வந்து வைக்கணும், ஆட்களையும் வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அந்த இடங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ாக மிளகாய் செடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த மிளகாய் தண்ணி வந்து கொண்டு வந்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த விதை இருக்கிற பள்ளிப்பிளையும் சிக்கனுக்கு அந்த இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விதையோடு கொண்டு வந்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து முளைச்ச இந்த மிளகாய் செடி தான் எந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள். கீரை பாருங்கள் அப்படியே தள 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 தளன்னு சூப்பராக வந்துருச்சுங்க. நம்ம வேலை செஞ்சதுக்கான பலனை அப்படியே கண் முன்னாடியே பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.